ஜாஃபர் சாதி. முக்கிய புள்ளியை நெருங்கி அசால்ட்டாக தூக்கப் போகும் என்சிபி. போதை கடத்தல் மன்னனாக தலைமறைவாக இருந்து வந்த ஜாஃபரை சமீபத்தில் என்சிபி அதிகாரிகள் கைது செய்தனர். இதனையடுத்து அவனை தன் காவலில் எடுத்த என்சிபி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டபோது போதை கடத்தல் மூலம் பெற்ற பணத்தை சினிமாவில் செலவழித்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கும் ஜாஃபர் சாதிக் அடுத்தடுத்து பல தகவல்களை வாக்குமூலத்தில் கொடுத்து வருவதாக என்சிபி அதிகாரிகள் வட்டாரத்திலிருந்து தகவல்கள் கசிந்திருக்கிறது. அப்படி ஜாஃபர் கொடுத்த வாக்குமூலத்தின் மூலமே அவனது கூட்டாளியான தொழிலதிபர் சதானந்தத்தை போலீசார் கைது செய்தனர். அதோடு அவனிடம் மேற்கொண்ட விசாரணையாலும் சென்னையில் போதை கடத்தல் குடோனாக ஜாஃபர் சாதிக் மற்றும் சதானந்தம் பயன்படுத்தி வந்த இடத்தையும் அதிகாரிகள் கண்டறிந்து அங்கும் தனது சோதனையை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றனர். இந்த விவகாரம் தற்போது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர்கள் அனைவரும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கிய புள்ளியாக வளம் வந்தவர்கள் என்பதும் ஜாஃபர் சாதிக் திமுகவின் முக்கிய பிரிவு துணைச் செயலாளராக பொறுப்பு வகித்திருக்கிறார். மேலும் அவரது சகோதரர் சலீம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பொறுப்பிலும் இருந்திருக்கிறார். இவர்கள் இந்த இரண்டு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் இத்தனை வருடங்களாக போதை கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்பதும் அரசியல் வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது. இதற்கிடையில் ஜாஃபர் சாதிக் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையிட்ட பொழுது பல போலி பாஸ்போர்ட்டுகள் மற்றும் ஜாஃபரின் வீட்டிற்கு சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரமுகர்கள் அடிக்கடி வந்து சென்றதையும் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் ஜாஃபர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது அவருடன் அரசியல் பிரமுகர்கள் சிலரும் சென்று வந்ததாக என்சிபி விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் மணல் வியாபாரியாக இருக்கும் கரிகாலனுக்கும் முக்கிய தொடர்பு இருப்பதாகவும் அவரை தொடர்ந்து திமுகவில் உள்ள முக்கிய அமைச்சர்களும் வரிசையாக சிக்க உள்ளார்கள் என்றும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகின்றனர். சமீபத்தில் கூட அரசியல் விமர்சகர் சபுக்கு சங்கர் போதை கடத்தல் விவகாரத்தில் தமிழகத்தின் முக்கிய குடும்பம் மாட்டப் போகிறது, அந்த குடும்பத்தை பிரதமர் மோடி நினைத்தால் கூட காப்பாற்ற முடியாது, ஏனென்றால் இது போதை விவகாரத்தையும் தாண்டி உலக அளவில் கவனிக்கப்பட்டு வருகிற ஒரு விவகாரம், இதில் நாம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்கும், அதற்கு பிறகு உலக அளவில் பல பிரச்சனைகளையும் நாம் சந்திக்க நேரிடும், ஏனென்றால் இது நியூசிலாந்து மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் போதை கடத்தல் குறித்த தகவலை முதலில் தெரிவித்தனர். அதனால் இந்த விவகாரத்தை என்சிபி அதிகாரிகள் எளிதில் கைவிட மாட்டார்கள். இந்த நிலையில் என்சிபி அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக் டெல்லியிலிருந்து சென்னைக்கு அழைத்து வந்து ஐயப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் வைத்து ஜாஃபரிடம் என்சிபியின் முக்கிய அதிகாரியான அரவிந்த் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மேலும் தமிழகத்தில் இவர்களின் கூட்டாளிகள் எல்லாம் யார் யார், எங்கெல்லாம் குடோன் அமைத்து கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர் என்ற கோணத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார் என்சிபி அதிகாரி. அதோடு இவருக்கு மதிய உணவாக மட்டன் பிரியாணியை வாங்கிக் கொடுத்து பல உண்மைகளை ஜாஃபரிடமிருந்து கறந்துள்ளனர். மேலும் ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை மேற்கொள்ள தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகளை அனுமதிக்காமல் டெல்லி அதிகாரிகளே தீவிரம் காட்டி வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி மட்டன் பிரியாணி உண்ட பிறகு ஜாஃபரிடம் தீவிர விசாரணையை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். ஜாஃபர் சாதிக் தன்னுடன் யார் யார் கூட்டாளியாக இருந்துள்ளார்கள், யாரிடம் எல்லாம் போதைப்பொருள் கடத்தல் மூலம் பெற்ற பணத்தை கொடுத்து வைத்திருக்கிறேன் என்ற தகவலையும் வாக்குமூலமாக கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.